தமிழகத்தில் ஜூன் 13ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளி வேன் மற்றும் பஸ்களில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பள்ளி வேன் மற்றும் பஸ்களை பொள்ளாச்சி சார் ஆட்சியர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ், வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகானந்தம் தலைமையிலான ஆய்வுக்குழு இன்று ஆய்வு மேற்கொண்டன. பள்ளி வாகனங்களின் தகுதிச் சான்று, வாகன காப்பீடு உள்ளிட்ட ஆவணங்கள் குறித்தும் கண்காணிப்பு கேமராக்கள், அவசரகால வழி வாகனங்களில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் 7 தினங்களுக்குள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆய்வுக்குழுவினர் தெரிவித்தனர். பிரதானமாக பார்க்குறது படிக்கட்டு சரியாக இருக்கணும், ஃபுட்போர்டு சிறு டேமேஜ் இருந்தாலும் உடனே ரீப்ளேஸ் பண்ணணுன்றது அறிவுறுத்தப்பட்டிருக்கோம். சிசிடிவி கேமரா கம்பல்சரியாக பள்ளி நிர்வாகம் வந்து காலையிலையும் சாயந்தரமும், அதாவது பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஸ்கூல் முடித்த பிறகு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் மானிட்டர் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக பயணம் செய்கிறாங்கன்றதை கண்காணிக்கணும். ஜிபிஆர்எஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு லிங்க் கொடுக்கறது மூலியமாக நம்ம போய் அன்வான்டாக போய் வெயிட் பண்ணாமல் கரெக்டாக வந்து வண்டி வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் வந்துருங்கிறத ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜாக அவங்களுக்கு ஜிபிஆர்எஸ் ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் 8:30 ட்ராப் பண்ணுறாங்கங்கிறதையும் அவங்க ட்ராக் பண்ணலாம். இதன் மூலிமா ஒரு பள்ளிக்கும் ஒரு நல்ல தகுதி, மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்து இது ஊர்ஜிதப்படுத்தலாம் தெரிவித்துக்கொள்கிறேன். இதில் குறைபாடுகள் கண்டறிந்திருந்தால் அந்த குறைபாடுகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு என்னென்ன குறைபாடுகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்றோம். 7 தினங்களுக்குள்ளே அவங்க வந்து அதை சீரமைச்சு சரி பண்ணி கொண்டு வந்து